ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் அடுத்து வர நாளைக்கு எக்ஸ்பைரி டே, அப்புறம் ஃப்ரைடே, அப்புறம் நெக்ஸ்ட் வீக். ஸோ இந்த ஒரு 7 நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நான் ஒரு டெலகிராம் சேனலில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் இந்த டே ஃபுல்லாக சைட்வேஸில் மார்க்கெட் போயிட்டு இருந்தீங்கனால பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து ஒரு விறுவிறுப்பு ஆச்சு. ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது. அது வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் தான். நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட்வேஸில் தான். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பிரேக்கப் கொடுத்து 16,955ல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னா, இதே ஒரு ஏற்றத்தோட மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 17,150 17,250-260 இந்த ரேஞ்ச். ஸோ இம்மிடியேட் அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 17,150, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,250. மார்க்கெட் வந்து ஒரு 17,250 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 17,500 வரைக்கும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை 17,250 மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் வந்து அகெயின் 17,000க்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி, ஓகே. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 17,150 17,260 வரைக்கும் மார்க்கெட் வந்து 2 லெவல்ஸ் அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா எங்கே போகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இதோட இம்மிடியட் சப்போர்ட் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே பாருங்களேன். இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து எவ்வளோ கேப் இருக்கு பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன் ஆனதுனால இவ்வளோ கேப் இருக்கும். வேறு எங்கேயுமே இந்த கேப் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது ஒரு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இதை இந்த ஹையை பிரேக் பண்ணணும்னு மார்க்கெட் டக்குன்னு மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. பட் இங்கே பார்க்கும்போது இந்த 2 ஏதாவது இது வந்து ப்ரீவியஸ் இன்ஜெக்ஷனோட சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜூன் அது. ஓகே, இந்த ஏரியா வந்து இப்போதைக்கு ரெசிஸ்டண்டாக பிகே பண்ணுது. ஓகே, அப்படிங்கும்போது இந்த 2க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கேப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் தான் மார்க்கெட் அகெயின் வந்து 16,700 போகலாம். அதாவது ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் 16,700 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகெயின் வந்து 16,700 ஸ்ட்ராங் சப்போர்ட் மார்க்கெட் அதை விட பிரேக் பண்ணாது. ஒஸ்ட் கேஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா 16,500. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு கணிப்பு 2 நாள் மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்குது. ஸோ குளோபல் கியூஸும் நல்லா இருக்குது. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து நாளைக்கு 17,150 பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த வார காலங்களில் அடுத்த வாரத்தில் மார்க்கெட் வந்து 17,500 மார்க்கெட் இப்படியே டெய்லி கண்டினியூ ஆச்சுன்னா 17,000 17,500 ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். ஒரு 17,250 லெவலில் அந்த மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் பார்க்கலாம். சரி, அப்படி இல்லை மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் இம்மிடியேட் அதோட சப்போர்ட் வந்து 16,700 16,700 அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 16,550 அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 16,380 அதுக்கப்புறம் ஒஸ்ட் கேஸ் 16,100 இந்த 16,100 மார்க்கெட் பிரேக் பண்ணாது. ஸோ அதான் எல்லாருடைய கணிப்பும் மார்க்கெட் பிரேக் ஆகாது. ஸோ இதுதான் அது ஒஸ்ட் கேஸ் 16,550 ஆல்ரெடி வந்து 16,410 ரீச் பண்ணி மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே தான் போயிருக்கு. 16,600 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் ஜோன், இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் என்றைக்கு வந்து 17,450 பிரேக் பண்ணதோ நீங்கள் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் கூட இருக்கலாம். ஒரு சைட்வேஸ் அதாவது 17,000 17,250 வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 17,260 அந்த ரேஞ்சுக்கு 17,000 ஒரு 260 பாயிண்ட் மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் கூட போய் அதுக்கப்புறம் அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணிச்சுன்னா 17,250 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 17,500 போகும். அதாவது 480 தான் அதோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ட் 4.8 அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிச்சு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் இதுதான் அந்த ரெசிஸ்டன்ட் 17,000 அந்த 450 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் அகெயின் 18,000 ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அடுத்த வர வாரங்களில் நாட்களில் இதுதான் நடக்க போகுது. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஓகே, நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 5 minutes சார்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். அதாவது 35,050 34,700 ஒரு 300 பாயிண்ட்ஸில் இருந்தால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நேற்றும் கிட்டத்தட்ட அதே தான், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட்டுக்கு கீழே இறங்கிச்சு. இன்றைக்கி மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அதாவது மார்க்கெட் இந்த சைட்வேஸ் போயிட்டு இந்த லோ டச் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. இந்த லோ டச் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகி ஒரு சைட்வேஸ் போய் அகெயின் அந்த லோ டச் பண்ணி இந்த லோ டச் பண்ணி அகெயின் ரிஜெக்ட். பார்த்திங்கன்னா 2 கேண்டில் இதெல்லாம் ரிஜெக்ஷன். ஸோ ஹேமர். ஸோ இதில் வந்து ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் மார்க்கெட்டே இருக்குது. இப்போ 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஹை பிரேக் பண்ணது பாருங்கள். 20ஆம் தேதி, அதாவது 20ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த 2 டேஸோட ஹையை பிரேக் பண்ணுது. இன்றைக்கி ஹை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 35,826. இதுதான் அடுத்து வந்து அதோடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 35,800 வரைக்கும் மார்க்கெட் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு 700 points அடுத்த வாரத்தில். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது, இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன், நாளைக்கு மார்க்கெட் வந்து 35,050 அண்டு 34,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 35,050 வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கோங்க. 34,700 வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா பை பண்ணுங்கள், இதை பிரேக் பண்ணுச்சுன்னா செல் பண்ணிங்களா. செல் பண்ணிங்கன்னா 34,460 அகைன் ஒரு 280 points மார்க்கெட் கிளியருக்கு சான்சஸ். இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ ஒஸ்ட்டு கேஸ் இந்த லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது. 34,450 மார்க்கெட் பிரேக் பண்ணோன்னா 34,000 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 34,750 அதோட சப்போர்ட், அதுக்கு அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 34,450 அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட், அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 34,000. இதுதான் வந்து சப்போர்ட் லெவல்ஸ். இப்போ நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ராங் வந்து 35,800 சொல்லியிருந்தேன். 35,800 சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட், அதுதான் சாரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். 35,800 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா வந்து அதுதான் சாரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சாரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 35,800. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த 35,800 தான் ப்ரீவியஸ் செஷனுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், இந்த சப்போர்ட்டாக இருந்தது. அது ப்ரீவியஸ் என் செஷனுக்கு இது 35,800 தான் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் சைட்வேஸ் போயிட்டு இதை பிரேக் பண்ணணும் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் ஆச்சு. மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் இங்கே வரும்போதெல்லாம் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆகி மேலே போய் இதை வந்து ஒரு இந்த ஒமைக்ரா நியூஸ்னால மார்க்கெட் இதை பிரேக் பண்ணணும் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ 35,800 தான் இதோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அதாவது 35,800 டு 36,500 இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜூன். இதை வந்து மார்க்கெட் 36,450 மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு ரேலி, அந்த ரேலி கண்டினியூ ஆகும். இல்லாட்டி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கும், சைட் வைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. லோ லெவல் பார்த்திங்கன்னா 34,700 34,450 34,000 இதுதான் சப்போர்ட் லெவல்ஸ். ஓகே, இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட்டையும் ஓரளவு பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் நிஃப்டி 1.8 பாசிட்டிவ் and